विघाय कामान यस्सर्वान् कुमाक्षरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः प्रशान्तिमधिगच्छति। विघाय कामान यस्सर्वान् कुमाक्षरति निःस्पृहः निर्ममो निरहङ्कारः यस्सशान्तिमधिगच्छति। ஜோதத்துக்கு ஆபாதமா அர்த்தம் பார்த்தோம், படங்களுடைய அர்த்தம் பார்த்தோம். பாக்கியத்துல யஹா புமானு காமான் விகாய சர்வான் காமான் விகாய சரதி. காமான்னு சொல்றதுக்கு காமியந்தே இது காமாஹா, காமியந்தேனா என்ன அர்த்தம், விரும்பப்படுகிறவை. லோகத்துல பெரும்பாலும் விரும்ப கொடுக்கூடியதுன்னு கேட்டாங்க. சப்தாதிசன், சப்தாதிசன்னாக்க பிராசித்தமான பதார்த்தங்கள் உள்ள ரூபரச கந்தஸ்பர்ஷ சப்தாதிசனான குணங்கள், இந்திரியங்களால் ஐங்கரிக்கு கண்ட இன்பம் அப்படிங்கறத சப்தாதிசன். ஐங்கரிசன்னா ஐந்து இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடிய பிராகிருதமான சுகசாதனங்கள், அதுகள்லாம் காமியந்தே இது காமாக சப்தாதேக. எப்புமானு எப்புமானு அப்படின்னா யாவரும் ஒரு புருஷன். எப்புமான சப்தத்துக்கு புருஷன் பும் அப்படின்னு சொன்னோம், பூ பிளஸ் மான் இல்ல, பும் பிளஸ் ஆம். பூ அப்படின்னா புருஷன் தான், பும்னா தான் புருஷன், புல்லிங்க புமான் ஒரு புருஷன். சப்தாதீனு சர்வ விஷயான சர்வான் விஷயானே விஷாய, சப்தாதிகளான இந்திரியங்களை கொண்டு அனுபவிக்கப்படுகிறவர்களான பிராகிருதமான சுகசாதனங்களாக இருக்கக்கூடிய சப்தாதிகள் எல்லாவற்றையும் விஷாய அவைகளை எல்லாம் விட்டு விசேஷத்தா ஆய டு அபேண்டன் அப்படின்னு தாது அவைகளை எல்லாம் திரும்ப தன்னிடத்தை அண்டாத அளவுக்கு அவைகளை விட்டு விகாய தத்திரம் நிஸ்பிருஷகம். தத்திர என்ன நடத்தம், விடப்பட்டவைகளான விஷயங்களில் அந்த காமங்களிலே சப்தாதிகளிலே நிஸ்பிருஷா ஸ்பிருகை அற்றவனாக நிர்கதா ஸ்பிருஹா எஸ்மாத்தா நிஸ்பிருஷா, எவரிடத்திலிருந்து ஸ்பிருகையானது முழுவதும் ஒழியப்பெற்றதோ அவன் நிஸ்பிருகன். தத்திர நிஸ்பிருகான என்ன விகாயே தத்த நிஸ்பிருகானா விடப்பட்டவைகளிலே ஸ்பிருகை ஏற்றவனா. அதற்காக சில பிராகிருதமான போக போகங்களையும் போக எழுத்துக்களையும் விட்டவை விட்ட பிறகும் கூட அவைகள் நகை போகாது, அது என்னமோ விட்டாச்சு விட்ட பிறகும் கூட அது உத்தவம் அப்படிங்கறதான அது அதுல இன்னும் நகை, அந்த நகை எதுக்கு ஹேதுவாகும், நீ கோஷாட்டையும் அது திரும்ப. அதனால தத்த மிஸ்பிருகான விகாய தத்த மிஸ்பிருகான விகாய விட்டு விடப்பட்ட அவ்விஷயத்திலே ஸ்பிருகை அற்றவனாக இருக்கும் நகை மிஸ்பிருகா. அந்த மிஸ்பிருகானாக்க தத்த மமதா ரசிதச்ச, தத்திரனா அந்த விடப்பட்ட விஷயத்துல ஸ்பிருகை போகணும்னா அந்த விடப்பட்ட விஷயத்துல மமதா ரசிதா. மமதா அப்படின்னா மம இயம் மம இடம் இது புத்தி மமதா, இது என்னுடையது அப்படிங்கறதால ஒரு விஷயத்துல உள்ள இத மம இது ஏதாதிருஷி புத்தி மமதா இத்திட்டதே. மத்த சம்ஸ்கிருத எல்லா லாங்குவேஜ்லயும் மமதா அப்படிங்கிறது கெட்டவாது, ஹிந்தியில வந்து மமதா அப்படின்னாக்க தாய்மை இன்னும் நல்ல வார்த்தை, என் மதர் ஹூட் அப்படின்னு ஹிந்தியில வந்து மமதா அப்படின்னாக்க தாய் தாயாருடைய பிரீத்திக்கு மமதான், மற்ற வாழ்க்கையெல்லாம் மமதான்னு சொல்லப்பட்டது. டாக்டர் மமதா ரசித்தாரு, அவனுக்கு சிகை ஏற்பட்டதுக்கு ஹேட்டு என்ன, எல்லா விஷயத்தில் சிகை ஏற்படாது, எந்த விஷயத்துல தன்னதுங்கிற அபிமானம் இருக்கோ அந்த விஷயத்துல தான் சிகை ஏற்படும். அதனால விடத்தக விஷயத்துல ஸ்பிருகையற்றவனாகவும் அந்த ஸ்பிருகைக்கு ஏது என்ன, அந்த ஸ்பிருகைக்கு காரணமாயிருக்கிற அத மமதா புத்தியை இட்டவனாகவும் அதான் நிர்மமஹா. நிர்மமஹான மமதா ரகிதா, பார்த்து வஸ்துக்கள்ல மமதா புத்தி இது என்னுடையங்கிற பரிகிரக புத்திக்கு காரணம் என்ன,
அவர் கேட்டா இவருடைய தேகத்தில் உள்ளதான ஆத்மபிரமம் எந்தெந்த வஸ்துக்கள் எல்லாம் நமக்கு மன அப்படிங்கிற மமதா புத்தி ஏற்படுறது? தேக சம்பந்தியான வஸ்துக்கள் தான் மமதா புத்தி ஏற்படுறது. தேக சம்பந்தம் நம்முடைய தேகத்தினால வந்த வந்த வஸ்துக்களை தவிர மற்ற வஸ்துக்கள்ல மமதா புத்தி ஏற்படல. ஆத்மாவுக்கு எந்த வஸ்துவோடையும் சம்பந்தம் இல்லை, அதனால ஆத்மாவுக்கு வந்து மமதா புத்தி ஏற்படாது. என்னுடைய சொல்ல பார்த்தா வஸ்துக்கள் அத்தனையும் லிஸ்ட் போட்டு பார்த்தா எல்லாத்துக்கும் தேகத்வாரா தான் நம்ம சம்பந்தம். வழியே தேகமன்றிக்கு அந்த வஸ்துக்கள சம்பந்தம் இல்லை. அதனால இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அனாத்மாவான தேகத்தில எப்பொழுது ஆத்மபுத்தி அகம்புத்தி ஏற்படுறதோ அந்த அகம்புத்தி கோச்சரமான பதார்த்தங்கள் அவைகளெல்லாம் மம அப்படின்னு பெயர் பெற்றது. மம பதி மம மம பத்னி இல்லையா, மம புத்திரகா மம இல்லையா, மம மமன் என்ன சொல்றோமோ அத்தனையும் தேக சம்பந்தம் தான். அத்தனையிலையும் மம அப்படிங்கிறதுக்கு பிரதிசம்பந்தியா இருக்கிற அகம்ங்கிறது தேகமே ஆத்மா இல்லை. அதனால அனாத்மாவான தேகத்திலே அகம் என்கிற ஆத்ம புத்தி தான் மமதா புத்திக்கு காரணம், மமதா புத்தி தான் ஸ்பிருகைக்கு காரணம், ஸ்பிருகைதான் விட முடியாமல் இருக்கைக்கு காரணம். அவைகளை விட்டு விட்டவாறே அவைகள ஸ்பிருகையை விட்டு ஸ்பிருகையை விட்டவாறே அவைகள் இருக்கிற மமதா புத்தியும் இருக்கு, மமதா புத்தி இருந்தவாறு இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற தேகத்துல ஆத்ம புத்தியும் இருக்கு. அனாத்மனி தேகே ஆத்மாபிமான ரஹிதா சரதி, சரதினா வர்த்ததை. எவரொருவன் இப்படி இப்படி இப்படிப்பட்டவனாக இருக்கிறானோ சகா ஆத்மானம் திருட்டுவா அவன் நிச்சயமா பணி. ஒரு வஸ்துவை அறிவதற்கு ஒரு வஸ்துவை சாட்சாத்தரிப்பதற்கு என்ன பிரதான பிரதிபந்தகம் என்ன? அந்த வஸ்துவை வேறொரு வஸ்துவா நினைச்சிருக்கிறது இல்ல வேறொரு வஸ்துவை அந்த வஸ்துவா நினைச்சிருக்கிறது. இந்த மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி தான் ஒரு வஸ்துவை உள்ளது உள்ளபடியாக கிரகித்து அந்த வஸ்துவை சாட்சாத்தரிப்பதுக்கு அதுதான் பிரதிபந்தகம். இப்போ ஆத்ம தரிசனத்துக்கு பிரதான பிரதிபந்தகம் என்ன? ஆத்ம விஷயத்தை மிஸ்டேக்கன் ஐடென்டி, தேகத்தை ஆத்மாவா நினைச்சிருக்க. இந்த விஷயத்தை உள்ளது உள்ளபடியும் அறிய முடியாத காரணம் என்னன்னு கேட்டா இந்த விஷயம் இருந்தால் வேறொரு விஷயத்தை இதுவா பிரமிச்சிருக்கோம். ஆத்ம தரிசனத்துக்கு பிரதான பிரதிபந்தம் என்ன? ஆத்ம விஷய யதார்த்த ஞான அபாவ பூர்வக தேகத்துல ஆத்ம புத்தி. அந்த தேகத்துல ஆத்ம புத்திய சடனா அதைவிட முடியாது. முதல்ல அதனுடைய பரிகரங்கள்லாம் முதல்ல ஒவ்வொன்றா விடணும். தேகத்துல அனாத்மாவான தேகத்துல ஆத்ம புத்தி போகணும்னா அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற வெறும் அந்த ஈகோக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கிற மமங்கிற பதார்த்தங்கள் இருக்கு இல்லையா, அது முதல்ல போகணும். தேகத்துல ஆத்ம புத்திக்கு தான் ஈகோ ஃபேக்டர்னு கேட்கும். அந்த தேகத்துல ஆத்ம புத்தியாக ஈகோவை எது சப்போர்ட் பண்ணி நிறுத்திட்டு இருக்கு, நித்திய அது அது போஷணம் பண்ணி இருக்கு அப்படின்னு கேட்டா மம மமன்னு சொல்ற இத்தனை வருஷத்துக்குள்ள மமதா புத்தி தான். எப்ப மன்னன் ஒண்ணுமே இல்லைனாலும் அப்போ அந்த ஈகோ ஃபேக்டர் டு டெத் இவர் யூஸ் பண்றதா இருக்கும். விவேகானந்தர் இவர் ஈகோ ஃபேக்டர் டு டெத் இஃப் இட் டஸ் நாட் ஹவ் எனஃப் மமதா பதார்த்தங்கள் இல்லைன்னா அதை சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. அதனால பண்ணும் இந்த ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு பிரதான பிரதிபந்தகம் தேகத்துல ஆத்ம புத்தி. தேகத்துல ஆத்ம புத்தியை அதை சப்போர்ட் பண்ணி அதை போஷம் அதை நரிஷ் பண்ணி அதை தூக்கி அப்ளை பண்ணி நிறுத்துறதுன்னு கேட்டா இந்த சப்தாது விஷயங்கள் உள்ள மமதா புத்தி. சப்தாது விஷயங்கள் உள்ள மமதா புத்தி எதனால ஜீவிக்கிறது இல்ல அது தன்னுடையதுங்கிற புத்திக்கு காரணம் அதுல தனக்குள்ள ஸ்பிருகை. உலகத்துல எந்த வசதியும் இவனுக்கு இல்ல, எந்தெந்த வசதிகள் இவனுக்கு நகை ஏற்படுதோ அதெல்லாம் தன்னு தன்னு சொல்லிக்க ஆரம்பிச்சான் இல்லையா. அது இவரோட சேர்ந்து நாலு பேர் கூட சொல்லி சேர்த்து சொன்னாங்க ரீச் ஆகுதுன்னு சொல்றாங்க இவன் தான். தனக்கு ஸ்பிருகை இல்லாத விஷயத்துல தனக்கு மமதா புத்தி ஏற்படுறது இல்லை, தன்னுக்கு அதுதான் அவங்க செய்யணும் இல்லைன்னு சொல்றான்.
அதனால புருஷைக்கு தான் மமதா புத்திக்கு காரணம், மமதா புத்தி தான் தேகத்துல ஆத்ம பிரம்மத்துக்கு காரணம், தேகத்துல ஆத்ம பிரம்மம் தான் ஏதாவது ஆத்ம தரிசனத்தின் பிரதிபந்தம். அதனால யஹா புமானு சர்வானு காமானு அதாவது சப்தாதீனு விகாய தத்ர நிஸ்ருஹோ பூத்வா தத்ர நிர்மமோ மமதா ரசிதோ பூத்வா தத்ர தேகத்து ஆத்மாபிமான ரூப அந்த அகங்காரத்தை விட்டவனா எவன் இருக்கானோ சஹா அந்த புருஷனானவன் இல்லையா. அவனுக்கு ஆத்ம தரிசனத்துக்கு யதாவசிதமான ஆத்ம தரிசனத்துக்கு பிரதிபந்தகம் போயிட்ட காரணத்தால அவன் ஆத்ம தரிசனத்தை யதாவசிதமாக பெற்று அவன் சாந்தியை அடைந்தவனாய். சாந்தினா என்னத்தம் ஆத்மாவில எவனோ தன் ஆத்மாவை மட்டும் பார்த்துட்டானோ அவன் ஆத்மனை சந்தோஷாரு. பார்க்காதவர்களும் தான் இதர விஷயம் இல்லை பார்த்துட்டாங்க இல்லையா. ஸ்வயம் பிரகாசமா நித்தியமா பரவ சேஷபூதமா இருக்கிற நிர்திசி அனுகூலமா இருக்கிற அந்த ஆத்மாவை பார்த்துக்கிறீங்க இல்லையா. இதர விஷயங்கள் உண்டாகும் ஆத்மாவில சந்துஷ்டனாக ஆயிட்டான்னா இதர விஷயங்கள் உள்ள வியாமோகங்கள் எல்லாம் சேர்ந்து சாந்தனாக ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு சாம்சாரிக சுக துக்கங்கள் அவனுக்கு இல்லை. இதான் சாமி இந்த சோகத்தோட காரணம். காமியந்த இது காமாக சப்தாதயா யா புமானு சப்தாதீனு சர்வான் விஷயான் விஹாய தத்ர நிஸ்பிருஹா தத்ர மமதா ரசித அனாத்மனி தேகே ஆத்மாபிமான ரசிதா சரதி. இது வந்து எச்சப்தத்துக்கு சஹா சஹா புமானு ஆத்மானம் துஷ்வா ஆத்ம தரிசனத்துக்கு பிரதிபந்தகங்கள் எல்லாம் போனபடினாலே ஆத்மானம் திருஷ்டுவான் சாந்தி மதிக்கப்பட்டது. சாந்தினாக ஆத்மாவில் ஏற்பட்ட சந்தோஷத்தினால ஆத்ம விஷயத்தில் ஏற்பட்ட திருப்தியினால நிரபேட்சனாக இல்லையா இதர விஷயங்கள் நிரபேட்சனாக அதனால விகாரமற்றவனாக சாந்தனாதா. ஏகா பிராமி சிதிஸ்தார்த்த நைனாம் பிராப்திய தினோ விமுச்சதி சித்வாஸ்தியாம் அந்தகாரேபி பிரம்ம நிர்வாணம் சதி. ஏஷா பிராமி சுதிஸ்பார்த்த நைனாம் பிராப்திய தினோ விமுச்சதி சித்வாஸ்தியாம் அந்தகாரேபி பிரம்ம நிர்வாணம் சதி. பார்த்த ஏஷா பிராமி ஸ்திதி ஏனாம் பிராப்திய ந விமுக்தி அஸ்யாம் ஸ்தித்யாம் அந்தகாலே ஸ்தித்வா நிர்வாணம் பிரம்ம ரிச்சதி அப்படின்னு அண்மைய பார்த்த பார்த்தன்னு சம்போதன் பிருதா அப்படின்னு புத்திக்கிட்டு பிருதா பார்த்த அப்படின்னாக்க பிருதைன்னு சொல்லக்கூடிய குந்திக்கு புத்திரனானவனே இவனோட பெருமாள் இந்த 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 ஸ்லோகத்தில் ஒரு விஷயம் சொல்லும்போது இவனோட ஒரு சம்பந்தத்தை அபிமானித்து சொல்ற பார்த்த ஏகா பிராமி ஸ்திதி ஏகா அப்படின்னு அர்த்தம் இது கீழ் சொல்லப்பட்ட ஸ்திதி ஏகா ஸ்திதி பிராமி ஏகாங்கிற ஸ்ரீனிக்கு சொல்லுவீங்களா இல்லையா. இது இதன் சப்தார்த்தம் ஸ்ரீலிங்கத்தில் அப்ப ஏகாங்கிறது ஸ்திதிங்களோட அன்வைக்கணும். ஏகா பிராமி ஸ்திதி கீழ் சொல்லப்பட்ட இந்நிலைப்பாடானது கீழ் சொல்லப்பட்ட நிலைப்பாடு என்ன முதல்ல அழியக்கூடிய தேகத்தை காட்டும் அழிவத்ததான ஆத்மாவை அறிய பெறுவது அது நாம் உபதேசத்தால் முதல்ல சொன்னோம். அந்த வந்த இமே தேகா அப்படின்னு அழுதேகமானது அழியக்கூடியது ஆத்மாவானது அழிவற்றது அழிவற்றதான ஆத்மாவை பெறுவதுதான் இல்லையா ஒருவன் இல்லையா தன் அழிவிலிருந்து காத்துக் கொள்வது. அப்ப அழிவற்றதான ஆத்மாவை பெற வேண்டும்னால் அதுக்கு என்ன பண்ணணும் தனக்கு விகிதமாக இருக்கக்கூடிய தர்மங்களை இல்லையா பிரயோஜன அபிலாசை இல்லாமல் பிரயோஜன ஆகாங்க இல்லாமல் செய்யணும். பிரயோஜன ஆகாங்க இல்லாமல் கர்மாக்களை செய்கிற விடத்தில் தான் அதற்கு கர்த்தா என்றும் அந்த கர்மா தனக்கு சேகன் என்றும்
அதனுடைய பலனுக்கு தான் போக்தா என்கிற இந்த புத்திகளை விலக்கி செய்ய வேண்டும். இந்த புத்திகளை எல்லாம் விலக்கி பகவத் ஆராதனர் மாத்திரமாக கர்மாக்கள் செய்யக்கூடியவனுக்கு இந்த ஆத்ம விஷயத்துல ஸ்திரமான புத்தியானது ஏற்படும். ஆத்ம விஷய புத்தி, அந்த ஆத்ம விஷய புத்தியானது ஏற்பட்டதுன்னா இது வந்து சாஸ்திரத்திய ஞானம். இதை வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. இது வந்து சபையில வாய்க்கால் சொல்லலாம், சம்பவங்களாலதான் பண்ண முடியும். இது வந்து அந்த ஞானம். இந்த ஞானத்தை இல்லையா தனக்கு ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உள்ளதை ஆக்கிக்கணும்னா இதுல இருந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இப்படி ஞானம் இல்லையா இந்திரியங்களை அடக்கம். ஏன்னா இந்த ஞானம் எப்ப காரியகரமான இந்த ஞானமானது இந்திரியங்கள் விஷயங்கள்ல சஞ்சரிக்கிறதுல இந்த ஞானத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால இந்திரியங்கள் எல்லாம் அடக்கி இந்திரியங்களுக்கு மனசு அமிதேயமாக பண்ணி அந்த மனசுனால இந்த ஆத்த விஷய புத்தியை பற்றணும். பற்றுள்ளதான மனசால அடையப்பட்ட ஆத்ம விஷய புத்தி இருக்கியா, அது வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கும். பக்கத்தை இந்திரியங்களுக்கு அனுவிதானம் பண்ணப்பட்ட விஷய பக்கத்தை மனசுனால இதே ஆத்ம விஷய புத்தி கிரகிக்கும்போது அது ஆத்ம தரிசனத்துக்கு இருக்குவாங்க. ஆக இந்திரியங்களையும் மனசையும் பக்கத்ததாக பண்ணிக் கொள்வதற்கு என்ன ஆகும், இந்திரியங்களும் மனசும் பக்கத்து இருக்கிற நிலைக்கு தான் ஞான நிஷ்டையும் பேர். அதுக்குதான் சித்தப்பிரஜையும் பேர். அந்த சித்தப்பிரஜையில முதல்ல யதமான சந்தி, யதமான சந்தியில எப்படி ஒரு ஆமையானது இல்லையா தன்னுடைய அங்கங்களை எல்லாம் இல்லையா தன்னுடைய ஓட்டுக்குள் அடக்கி கொண்டு தனக்கு பிரதிகூல பதார்த்தங்களுடைய சம்பந்தத்தை தவிர்த்துக் கொள்ளுமோ, அத மாதிரி இவனும் தன்னுடைய இந்திரியங்களை எல்லாம் தன் மனசுக்குள் அடக்கி கொண்டு பிரதிகூலமான சப்தாதி பதார்த்தங்கள்ல இருந்து தன்னை விலக்கிக் கொண்டான். இந்திரியங்களுக்கு இந்திரியார்த்த சம்பந்தத்தை விலக்கிக் கொண்ட பிறகு என்ன பண்ணணும், இந்திரியங்களுக்கு இந்திரியங்கள் மேல உள்ளதான் இந்திரியார்த்தங்கள் மேல உள்ளதான ஆசை என்கிற பக்க விளக்கணும் இல்லையா, அதுக்கு பகவானுடைய சுபாஷை சிந்தனம் பண்ணி அந்த சுபாஷை சிந்தன பூர்வமாக மேல் உள்ள நிலைகள்லாம் அடைந்து கடைசியில சர்வத்திர அபிஸ்னேகா சொல்ல முடியா, எந்த விஷயத்தையும் பற்றத்தவனாக தனக்கு சுகஹேதுக்களை கண்டால் அதனால சந்தோஷிப்பவனாகவும் தனக்கு துக்ககேதுகளை கண்டால் அவர்களை தேசிக்காதவனாக ஆகி பிரஜகாதி தனக்கு மனோகதான சர்வான் காமான எல்லாவற்றையும் விட்டவனாக ஆத்மனே ஆத்மனா சுத்தகா சிதப்பிரஜா பிரதோஷ்வரேனாக. இதெல்லாம் இவன் இந்திரியங்களுக்கு இந்திரியார்த்த சம்பந்தங்களை போக்கிக் கொள்வதே தன் முயற்சியினால பண்ண, மேற்கொண்டு இவன் முயற்சியை ஒன்றும் பண்ண முடியாது. பாக்கி சுபாஷ் திருஷ்டபாகம், இது அதிருஷ்டபாகம். திருஷ்டத்தை அதிருஷ்டத்தை கொண்டு பண்ண முடியாது, அதிர்ஷ்டத்தை திருஷ்ட திருஷ்ட உபாயத்தை கொண்டு பண்ண முடியாது. திருஷ்டமான பலனுக்கு திருஷ்டமான உபாயம், அதிர்ஷ்டமான பலத்துக்கு அதிர்ஷ்டமான உபாயம். இது எங்கேயானும் பாட்டில் கிராஸ் ஆச்சுனாக்க அதுதான் நாஸ்திகத்துவத்துடைய ஆரம்பம். இது சாசமான சொல்லு படிக்க பாஸ் ஆகிடும் அப்படின்னு குழந்தைகள் சொல்றது இல்லையா, அது சாசமான சொல்லி படிக்காம வந்துட்டும் ஃபெயில் ஆயிடும், நிச்சயமா ஃபெயில் ஆயிடும். அப்புறம் உடனே நம்ம குழந்தைகள் நம்ம அப்படிலாம் மிஸ்டேக் பண்ணுவோம். நிச்சயமாக சாசனம் படிச்சுட்டு பாடத்தை படிக்காமல் நிச்சயமாக இருந்தாங்க. ஏன்னா பரீட்சையில் பாஸ் பண்றதுங்கிறதுக்கு படிக்கிறது திருஷ்டோபாயம். திருஷ்டோபாய சாதிக்கத்தை அதிர்ஷ்டோபாயம் சாதிக்காது, அதனால அதிர்ஷ்டோபாயம் சாதிக்கத்தை திருஷ்டோபாயம் சார். இப்போ சொல்லலாம் நிறைய படி உனக்கு மோட்டங்களை சொல்லணும்னா அது கிடையாது. திருஷ்ட பலன்களுக்கு திருஷ்டோபாயம், அதிர்ஷ்ட பலன்களுக்கு அதிர்ஷ்டோபாயம். நாம இந்த இந்த வியவஸ்தையை மீறும் போதுதான் லோகத்தை நிறைய நாஸ்திகள் சொன்னாலுமே நடக்கலை. பகவான் சத்தியத்தில் சொல்லலாம், சரிக்கையில பாஸ் பண்றதுக்கெல்லாம் சொல்லக்கூடாது, அது நல்லது பண்ணுதான், நல்ல பிரச்சனை வரும், நல்லதெல்லாம் வரும். அதான் விசாரணை, அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால இப்ப இது வரையும் சொல்றது இல்லையா, அதெல்லாம் ஞானத்துடைய திருஷ்ட ஆகாரம். இந்த ஞானத்துக்கு அதிருஷ்ட ஆகாரம் வரணும்னாக்க என்ன பண்ணும், சுபாஷய சிந்தனம். சுபாஷய சிந்தனமானது அதிருஷ்டோபாயம். முதல்ல திருஷ்டோபாயத்தை பண்ணி
திருஷ்டோபாயமே பண்ணாம அதிருஷ்டோபாயம் பண்ண முடியாது. திருஷ்டோபாயத்தினால நமக்கு பிராப்தமாகிறது. அதுல நமக்கு ஏதானும் இந்த சமங்கள் இருந்தா அதை போட்டு அதிருஷ்டோபாயம் உபகரிக்கும். மேல அந்த சுபாஷி சிந்தனத்துக்குனால சாதிக்க வேண்டியவைகளை பிரயத்ன குருவுனால சாதிக்க முடியாது. சாதிக்க பார்த்தானாகியும் வினாசத்தை அடையணும்னு பெருமாள் சாதிப்போம். இதை எதமான சந்தியை பண்ணாமல் பெருமாளே எல்லாத்தையும் பார்த்துட்டு முதலே இருந்தா அதுவும் ஒண்ணு நடக்காது. அதனால முதல்ல எதமான சந்தியினாலே இந்திரியங்களுக்கு இந்திரியாத்த சம்பந்தத்தை போக்கி விலக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த இந்திரியங்களுக்கு இந்திரியாத்தமான பதார்த்தங்கள் மேல உள்ள சூக்மான பத்தாயிரம் அந்த ஆசையை போக்குவதற்கு பகவானுடைய சுபாஷயத்தை சிந்தனம் பண்ணி இல்லையா அதன் மூலமாக வசீகாரிய சந்தியா பரியந்தமான ஞான நிஷ்டையை அடைந்து சரி இந்த ஞான நிஷ்டையை அடைந்தா சாமி இவருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும் அப்படின்னு கேட்டா இல்லையா இந்த ஞான நிஷ்டையோடு கூட இல்லையா விட வேண்டியவைகள் எல்லாம் விட்டு இல்லையா நல்ல ஸ்திரமான இல்லையா இந்த பிரம்ம பிராப்தியான ஆத்ம தரிசனத்துக்குரியதானே இல்லையா சர்வத்தையும் விட்டு அதுல நிஸ்பிருகனாக நிர்மலனாக நிரகங்காரனாக இல்லையா வர்த்தமானமாக இருந்திருக்காங்க. இந்த ஸ்திதி தான் ஏகம். இந்த ஏகா ஸ்திதிங்கிறது இருக்கு இல்லையா அது இந்த அத்தியாயம் கூட சங்கமிச்சு இந்த ஸ்திதியில ஸ்டேஜ் நம்பர் ஒன் அழியக்கூடிய தேகத்தை காட்டு வேறுபட்ட அழியாததாக ஆத்மாவை அறிந்தது. அந்த ஆத்ம பிராப்திக்கு சாதனம் பிரயோஜனாந்திர நிரபேட்சனாக தன்னுடைய தனக்கு விதிக்கப்பட்டதான தர்மா சுதர்மத்தை அனுப்பிப்பது என்பது சுதர்மத்தை அனுப்பிக்கிற விடத்துல அதுல கர்த்தத்துவ தியாகம் மமதா தியாகம் பரசங்க தியாகம் என்று சொல்லும் திரிவித தியாகங்களோடு கூட பகவத் ஆராதன ரூபமாக அதை பண்ணுவது அப்படிங்கிறது. இந்த இதை பண்ணாக என்னாகும் இந்த யோகத்தினாலே ஆத்ம விஷயமான யாதொரு புத்தி உண்டோ அந்த புத்தியானது இவருக்கு உண்டாகும். உண்டான புத்தியை மேல காரியகரமாக்கிக் கொள்வதற்கு இந்திரியங்களை எல்லாம் தமனம் பண்ணி இல்லையா நியமிக்கப்பட்ட இந்திரியங்களுக்கு மனச அபிதேயமாக்கி அதை கொண்டு இந்த ஆத்ம விஷய புத்தியை ஸ்திரப்படுத்தலாம். அதுக்கு எதமான சந்தியினால இந்திரியங்களுக்கு இந்திரியார்த்த சம்பந்தத்தை போக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் பகவானுடைய சுபாஷய சிந்தனத்தினாலே இந்திரியங்களுக்கு இந்திரியார்த்தங்களான விஷயங்களின் மேலே உள்ளதானே பற்று ஆற்றலை போக்கிக் கொண்டு அதுக்கப்புறம் படிப்படியா வித்தியேக சமிகை ஏகேந்திரிய சமிகை வச்சிகாரிய சமிகை என்ற நிலைகளை அடைந்து கடைசியில சித்தப்பிரஜனாக மனதில் உள்ள சர்வ காமங்கள் புகப்பெற்றவனாக ஆத்மாவிலேயே பரம சந்தோஷனாக இருக்கக்கூடிய மனதை பெற்றவன் இருக்காங்க. அவன் இந்த காந்தியை அடைத்தான். அவன் சர்வ விட வேண்டிய சர்வத்தையும் காமங்களாக சம்சாரி விஷயங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவைகளில் நகையை விட்டு அவைகளில் மமதா புத்தியை விட்டு இதெல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற தேகத்தில் ஆத்ம புத்தியை விட்டு வர்த்தமானமாக சஞ்சரிக்கிறவனாக இருக்கிறான். இந்த நிலைதான் ஏகாஸ்திதி. ஏகா ஸ்திதிகி இந்த ஸ்திதி ஏகான ஸ்திதிகின்னு பார்த்துட்டு ஆவர்த்தி பண்ணவேண்டா ஏகான ஏகா ஸ்திதிகி கேட்டான். இது இந்த ஸ்திதியானது பிராமி ஸ்திதி என்று சொல்லப்படும். பிராமி ஸ்திதி அப்படிங்கிறதுக்கு சிலர் என்ன பண்றார் இதுதான் பிரம்மமாயிருக்கிற ஸ்திதி பிரம்ம ரூபா ஸ்திதி அப்படின்னு பிராமி ஸ்திதிங்கிறதுக்கு அர்த்தம் பண்றோம். நம்ம அதுல பிராமிங்கிற சப்தத்துக்கு பிரம்ம பிராபிகா ஏன்னா இதுவே பிரம்மமாகிற ஸ்திதியா இருந்தால் மூணாவது அத்தியாயம் நாலாவது அத்தியாயம் எல்லாம் வேண்டாம். இது பிரம்ம பிராபிகா பிரம்ம பிராபகத்துவேன பிரம்ம சம்பந்தினி எம்சிதி நடு பிரம்மபூதா ஸ்திதி இதுவே பிரம்மமாக இருக்கிற ஸ்திதி என்றால் மேலுள்ளதெல்லாம் இருக்கும். அதனால பிராமீக சப்தத்திற்கு பிரம்ம ரூபா பிரம்ம அபின்னா இது அர்த்தம் ஆஸ்தி. இதுக்கு அர்த்தம் பிரம்ம பிராபிகா ஸ்திதி இல்ல பிராமியே பிரம்ம சம்பந்தினி ஸ்திதி கேட்டாக்கு பிரம்ம ரூபா ஸ்திதி பிரம்ம சம்பந்தினாக இந்த ஸ்திதிக்கு பிரம்மத்துக்கு என்ன சம்பந்தம்னாக்க பிராபிகா ஸ்திதி இருக்காங்க. பிராபகத்துவேன
பிரம்ம சம்பந்தினி சாதீரக சாஸ்திரத்தை நாலாவது அத்தியாயம் நாலாம் பாதம். இந்த முக்தனுக்கு சொரூப ஆவிர்பாவம் ஏற்படுது. அவன் சொரூபமானது இதுவரை இருந்ததான ஞான சங்கோச்சம் எல்லாம் போக, இதுவரையும் பிரகிருதினால் ஏற்பட்ட திரோதானங்கள் எல்லாம் போக, மோட்சத்துல அவனுக்கு சொரூபத்தினுடைய ஆவிர்பாவம் ஏற்படுது. அந்த சொரூப ஆவிர்பாவம்னா என்ன? சொரூபா கேன ஆவிர்பவதி அப்படின்னு கேட்டாக்க, பிராமணேன ஜெய்மினி உபன்யாசாதித்யா, ஜெய்மினி உபன்யாசாதித்யா பிராமணேன, ஜீவனுடைய சொரூபமானது முக்த ஜீவனுடைய சொரூபமானது பிராமணேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு. பிராம சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? பிரம்ம சம்பந்தி குணங்கள். ஏன்னா பிரம்ம குண பிராமம் அப்படிங்கிறது பிரம்ம குணங்கள் அர்த்தம் பண்ணா அந்த பிரம்ம குணங்கள் ஜீவனுக்கு வந்து ஏன்னா பிரம்ம குணங்கள் ஆன அப்படின்னா பிரம்ம சம்பந்தி குணம் அவைகள் பிரம்ம சம்பந்தியான அந்த குணங்கள் இல்லையா ஜீவர்களுக்கு இருக்கும். இவருக்கு சம்பந்தமான ஒரு வசூல் இவருக்கு இருக்கும். அதனால பிராமி என்று பிராமேன பிராம சப்தத்துக்கு பிரம்ம சம்பந்தி என்ற சம்பந்தம். அதனால இங்க பிராமிங்க சப்தத்துக்கு பிரம்ம சம்பந்தினி சேர்த்தா நது பிரம்ம ரூபா, பிரம்ம சம்பந்தியானதுன்னு அர்த்தம் எழுதிய பிரம்ம ரூபையானதுன்னு அர்த்தம் இல்லை. அப்ப பிராமிங்க சப்தத்துக்கு பிரம்ம பிராபிகா சேர்த்தா பிரம்மத்தை அறிவிக்கக்கூடிய ஸ்திதி ஏகா பிராமி ஸ்திதி. ஏகா பிராமி ஸ்திதி ஏனாம் தாத்திய இந்த ஸ்திதியை அடைந்து, இது என்ன ஸ்திதி? அசங்கமான கர்மா, இதுல பலப்பற்றதான நான் கர்த்தா, இந்த கர்மா எனது, இதனுடைய பலனுக்கு பொப்பா நான் என்கிறதான பற்றதான கர்மணி ஸ்திதி. இதெல்லாம் எதனால வந்திருக்கு? சங்கம் திருப்பா கர்ம காரணத்தினால வந்து. அதனால இந்த ஸ்திதியை அடைந்து விஷய பக்கத்து பகவத் ஆராதன ரூபமாக சர்வ கர்மாக்களை செய்து வரக்கூடிய இந்த ஸ்திதியை அடைந்தவனான ஜீவன் ந புனகா முக்கியத்துவம் சம்சாரத்துக்கு ஹேதுபூதமான அஞ்ஞானத்தை மோகத்தை திரும்பி அடைய மாட்டான். முக்கியத்தின் அஜ்ஞானத்தை அடைவனம், மோகான அஜ்ஞானம், தேகாத்ம பிரமம் சுதந்திராத்ம பிரமம் இவைகளுக்கு தான் மோகம்னு பேர். மோகம்னாக்க அஜ்ஞானம், ரொம்ப கொடிய அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் தான் எந்த அஜ்ஞானமானது துக்கமயமான இந்த சம்சாரத்துக்கு காரணமோ அந்த மோகத்தை திரும்பவும் அடைய மாட்டான். ஏகா பிராமி சிதி ஏனாம் ஏனாம் ஒரு ஸ்ரீலிங்கம், ஏனம் அப்படின்னாக்க புலிங்கம் இதை, ஏனாம்னாக்க ஸ்ரீலிங்கமான இதை, சிதி ஸ்ரீலிங்கம் இல்லையா, ஏனாம் சிதியும் பிராப்திய இந்த ஸ்திதியை அடைந்து அசங்க கர்மா கர்த்தத்துவ மமதா பலசங்காதி தியாகபூர்வமாக பகவத் ஆராதன ரூபமாக அனுஷ்டிக்கப்பட்ட அசங்கமான இந்த கர்மவாகிற இந்த ஸ்திதியை அடைந்தவன் அவன் சம்சாரத்துக்கு ஹேது பூதமான இந்த அஞ்ஞானத்தை திரும்பவும் அடைய மாட்டான். ஏனாம் பிராப்திய ந முக்கியத்தில் நம்ம கரெக்டு இதுவரை ஒத்துக்கிறேன். இதெல்லாம் சின்ன வயசுல வந்திருக்கணும். இப்ப வயசாகி போச்சு, 60 நடக்கிறது. இப்ப இதெல்லாம் வந்து யாரும் பிரயோஜனம்டா கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு கரெக்ட் ஏஜில் வரும். அதான் படுத்துக்கு இது இதெல்லாம் வரத்துக்கு ஏதாவது வயசு வரம்பு ஏதாவது உண்டா இல்லையா, ஏஜ் பேர் ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்டா, ஆசியாம் சித்தவு அந்த காலேஜி சித்வா எல்லாம் வயசுலாம் ஆகி எல்லாம் இது யங் ஏஜ் போயிடுச்சு, அப்புறம் மிடில் ஏஜ் எல்லாம் போயிடுது, இப்போ ஓல்டு ஏஜ் இல்லையா,
இதுக்கு மேல ஸ்திதி இல்லாம இதான் அந்திம காலம் அப்படிங்கிற கால விசேஷத்துல கூட இப்படிப்பட்டதான அசங்க கர்மாவிலையும் அதனால ஏற்பட்ட ஞான நிஷ்டையிலையும் ஸ்திதி ஒருவன் உண்டானால் அந்த காலேபி அஸ்யாம் ஸ்திதோ அஸ்யாம் ஸ்தித்வா இந்த ஸ்திதியை உடையவனாக ஆகி பகவத்தனுக்கு கீழ் சிறு பிராயங்கள்லாம் எப்படி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல ஆபத்த பிரதெல்லாம் பார்க்காத உத்தரேசே பேசி சாது முத்தகா இல்லையா தத்தரேவ சாது இப்போ இதெல்லாம் வச்சிருந்தாங்க எல்லாம் பண்ணு திருவாள் போய் வச்சுட்டு இல்லையா சோதனெல்லாம் பண்ண சொல்லி எல்லாம் பண்ணுவார் வாழ்க்கைக்குலாம் போறேன் இவரை போய் முன்னாலே அப்படின்னு அந்த பேச்சு பேசாதே அவன் கிடைச்சிருப்பான் இல்லையா அவனை இல்லையா பரிகாசம் பண்ணி அவனுடைய பூர்வச்சு பரிகாசம் பண்ணி நீங்க அழிஞ்சு கொடுத்து புத்தனையே வயசு சாது புத்தனை வயசு சாது நிறுத்தே சாது நிறுத்தகான இருக்கும் நல்ல ஞானம் நல்ல நடத்தை நல்ல ஒழுக்கம் நல்ல ஆச்சாரம் இவைகள் எல்லாம் இல்லையா புத்தனுக்கு ரொம்ப முடிந்த வயதில் உண்டானால் கூட அதற்கு முன்னால் உள்ள காலங்கள் எல்லாம் அவனுக்கு யதாகதஞ்சித் ஏதோ பிரகாரமாக எல்லாம் கழிந்திருந்தால் கூட அவன் ஆரம்பத்திலிருந்து சாது வச்சியை உடையவனாகவே கருதப்படும். அதுக்கு அடுத்து வாக்கம் சொல்றார் இல்ல சின்ன வயசுல எல்லாம் நல்லா இருந்துட்டு அதுக்கப்புறம் உத்தம வயசுக்கே அசாது வித்தா இல்லையா அவன் என்ன பண்ணுவான் அவன் லைஃப் பூரா அசாது வச்சியோட இருந்ததாகத்தான் கருதப்படும். எது பைனல் வருதோ லீக்மே எல்லாரும் தோத்து போட்டு ஏதோ பார்டர்ல வந்து வந்து அவங்க கட்ட வேண்டிவிடுவோம் லீக் மேட்ச் எல்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்து விட்டு போடுவோம். என்ன பார்த்துருக்கோங்க சென்னை எங்கிருந்து வந்து யாருமே ஒண்ணுமே இல்லாம இது அது மாதிரி யாரு இல்லையோ அது மாதிரி தான் இல்லையா உத்தனையை கேட்டு ஆரம்பத்துலாம் யதாகதா வாக்கி யதாகதஞ்சி புக்வா கடைசியில் அந்திமே எழுச்சி அவன் சாது புத்தனாக ஆனால் அவன் எப்படி சர்வதேவ இல்லையா அவன் என்ன அவன் ஆரம்பத்திலிருந்து சாது புத்தனாக இருப்பதாகவே போலாம். அவன் முன்னால காப்பு சிந்தார் அப்படி போனா அப்படி போனா சொன்னால் ஆனா சார் நீ பாப்பத்துல உனக்கு அதனால உனக்கு இல்லாத சொன்னா அவனு கூப்பிட்டு இல்லை இல்லை இல்லையா இவ்வளவு நாள் செய்யலாம் அதுக்கப்புறம் கிராப்பில் அமைச்சுன்னு போயிட்டார் அப்படின்னா அவர் ஆச்சாரங்க எல்லாம் விட்டார் எல்லாம் விட்டாருனாக்க முதல்ல கிராப்பூர் முதல்ல சீக்கிரம் சொன்னதை கணக்கிறாரு அவர் எப்பவுமே கிராப்பூர் சொன்னா கணக்கு இது ஆபஸ்தம்பருடைய தர்மசூத்திரம் இது சாமி எடுத்திருக்காரு புத்தனையே தயசு சாது புத்தகா தத்வதே ரசபடி அதாவது உத்தனையே தயசு அசாது புத்தகா இல்லையா தத்வதே ரசாபு அவன் ஆரம்பத்திலேருந்து அந்த நிலையை உள்ளவனாக தான் கணக்கிறான். அதனால இது அந்திம காலத்துல கூட இந்த ஸ்திதி இந்த ஸ்திதியானது அவனுக்கு அத்தியாம் அந்த காலத்து ஸ்தித்வா சகா நிர்வாணம் பிரம்மரிச்சன் அதாவது பிராமி ஸ்திதி ஒரு ஜென்மாவில் ஏற்படாதுங்கிறதுக்கு எந்த நிர்பந்தமும் இல்லை. அதே சமயத்தில் அந்தய விதிரேகங்கள்னால ஒரே ஜென்மாவில் ஏற்பட்டுடும் சொல்ல முடியாது ஒரு ஜென்மாவில் ஏற்படாதுன்னு சொல்றதுக்கும் இது திருஷ்டா திருஷ்ட விஷயம் ஏற்படாமல் போறது அப்படின்னாக்க இவன் பண்ண இவனுடைய பிரயத்ன பாகத்துல பிறகு இருக்கும். ஈஸ்வரனுடைய சுபாஷ் சைத்தியங்கிறத அது தன் காலத்தை செய்ய தவறாது. திருஷ்டா திருஷ்ட விஷயங்கள்ல எங்கேயானும் ஃபெயிலியர் ஆகுதுனாக்க திருஷ்ட பாகத்துலாம் ஃபெயிலியர் இருக்கும் அதிர்ஷ்ட பாகத்தை செய்து சர்வேஸ் சுபாஷையும் தன் காலத்தை செய்துடும் அதுக்கு லிமிடேஷன் கிடையாது. ஏதாவது ஒரு காரணத்தால் ஒரு திருஷ்டா திருஷ்ட வியாதிஷ்டமான ஒரு சாதனத்துல ஒரு பேக்கேஜில் கடைசியில் செய்தியர் உண்டாருனாக்க அந்த செய்தியை திருஷ்ட பாகத்துனா அதிர்ஷ்ட பாகத்தை இருக்கார் திருஷ்டம் நம்ம திருப்தி அதிர்ஷ்ட ஈஸ்வர திருப்தி ஈஸ்வரனுடைய ஞானத்திலேயோ சக்தியிலையோ காரூண்யத்திலேயோ ஒரு கண்ணடி இருக்க முடியும். நாம எவ்வளவுதான் ஸ்திர புத்தியோடு இருக்க பார்த்தாலும் அங்கங்கே ஏதாவது போகிற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்போம் நாமளே அறியாமல் தப்பு பண்ணியிருப்போம் கொஞ்சம் இறங்கி சொல்லுவாங்க எனக்கு வாய் மட்டும்தான் பாக்கெல்லாம் கொஞ்சம் டல் வச்சுருந்தாங்க கர்மாங்கிறதெல்லாம் காரணமாக சொல்லக்கூடாது அது எல்லாருக்கும் பொது கர்மாவுக்கு மீறி
ஒரு புருஷன் தன்னுடைய பாதையை அமைச்சுக்கிறதுக்கு பெருமாள் ஹெல்ப் பண்றான், அதுக்கான சுவாதந்திரத்தை கொடுத்துருவோம். எல்லா அப்படியே கர்மாவினால எல்லாம் பிரீட்டு இவன் கர்மாவினால இப்படிதான் நடக்கும், அதை மாற்ற முடியாதுன்னா இவ்வளவு சாஸ்திரங்கள்லாம் வேண்டாம், இவ்வளவு ஆச்சாரியர்கள் அவருடைய கடாட்ச உபதேசங்கள்லாம் வேண்டாம், அதாவது கர்மாவில் என்ன நடக்கிறதோ நடந்துட்டே இருக்க போகும். அப்படிலாம் இல்லை, கர்மாவெல்லாம் காரணமா சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கு வித்தி வேணும், அவரவர்களுக்கு தெரிவாளர் கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்ச விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். அதன் மூலமா படிப்படியா தனக்கு நல்ல வாசனையை வளர்த்து கெட்ட வாசனையெல்லாம் பிடிச்சி அதுக்கு ஆச்சாரிய கடாட்சமும் அதுக்கு பாகவதர் சொல்ல சமாதம் அதுதான் சத்தங்கம் வேணும், சத்தங்கம் வேணும் சொல்றேன். சத்தங்கத்துக்கு திருப்தப்படும் நாம ஒரு மனுஷ ஜென்மாவது, மற்ற ஜென்மாக்கள்ல கர்மாங்கிற பேச்சே கிடையாது. மற்ற ஜென்மாக்கள்ல தாவரம் சிந்திக்கலாம் எந்த கர்மாவும் பண்ணல, அதைகளுக்கு எதையும் மாற்றிக்கிற சாமத்தையும் கிடையாது. மனுஷ ஜென்மா ஏற்பட்டவன் என்னுடைய பூர்வ கர்மாவினால இப்படி ஆறுது அப்படின்னு தன்னுடைய செய்தி எடுத்து அதை கேட்டுவா சொல்லப்போ. நான் நல்லவாளோட சேரல, நான் ஆச்சாரம் ஆசிரிக்கல, நான் சிரவணம் பண்ணல, எனக்கு நல்ல அனுஷ்டானங்கள் நான் பண்ணிக்கல, அதனால கேட்டேன்னு சொல்லணும், என் கர்மாவினால கேட்டேன்னு சொல்லப்போம். இந்த ஜென்மாவில அடையலாம் சாமி, இந்த ஜென்மாவில எப்படியாவது சுதாட்சியத்தை பிடிச்சிட்டோம்னாக்கா அடைஞ்சிட்டோம், பிடிக்கலன்னா அடையல. அவன்தான் சாமி சுதாசயத்தை பிடித்தால் அவன் அடையாம இருக்க மாட்டான், சுதாசயத்தை பிடிக்கலன்னா அவன் வேற எந்த பிரகாரத்தாலும் அடைய மாட்டான். ஒன்பது ஸ்லோகத்துல அதான் விஷயம், 69 to 68 வரல ஸ்லோகத்துல பண்ணிட்டே இருக்க முடியாட்டாலும் பண்ணணும், எப்பப்பெல்லாம் சமயம் கிடைக்கிறதோ அப்பப்பெல்லாம் பண்ணணும். சுதாசயத்தை கல்யாணத்துக்கு துர்கதியும் தாத்தகத்தி பகவானுடைய விக்கிரக சிந்தனம் குணானுபவம் பண்ணினவன் ஒரு நாளும் கெட்டுக்க மாட்டான், அது பண்ணாதவன் ஒரு நாளும் நல்லா பண்ண மாட்டான். இவருக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் கண்டறது, அவனுக்கு ஏற்பட்ட சுகங்கள் எல்லாம் கண்டறது. அதனால நீ அந்த கவலை கூறும், இந்த ஜென்மாவிலேயே உண்டாகமா உண்டாகாம இந்த ஜென்மாவிலேயே உண்டாகிறது போய் சொல்லிட்டோம், அதனால இந்த ஞானஸ்தி உண்டாகும். ஏகா பிராமி ஸ்திதி பார்த்த நான் என்ன சொன்னா, எல்லாம் பகவானுடைய விக்கிரக சிந்தனத்தினால எல்லாம் ஏற்படும் சார், அதனால ஏற்படாத நன்மையே கிடையாது, அதனால போகாத தீமையே கிடையாது. ஏகா பிராமி ஸ்திதி பார்த்த ஏனாம் பிராப்திய நதி முக்கியம், இதுதான் பிரம்ம பிராப்திகா ஸ்திதி. இந்த ஸ்திதியை அடைந்தவன் எவனும் திரும்பவும் சம்சாரத்துக்கு ஹேதுபூதமான அஜ்ஞானத்தை அடைவதில்லை. ஏனாம் பிராப்திய ந முக்கியத்து, முக்கியத்தின மோகம் அடைகிறான், ந முக்கியத்தின மோகம் அடைவதில்லை. மோகம் என்ன, திரும்பவும் சம்சாரத்துக்கு காரணபூதமான ஞான சந்தோஷம். சரி, இந்த ஸ்திதியை எந்த காலத்து அடைய வேணும், இதுக்கு வேணும் வயசு இருக்கா, சின்ன எவ்வளவு எல்லாத்தையும் சின்ன வயசுல வந்தா தான் நல்லதுன்றா, நமக்கு வயசாயிருக்கு இனிமேல் வந்தா பரவாயில்லையா, அதனால பிரயோஜனம் உண்டு ஆகுமா அப்படின்னு கேட்டா, அத்தியம் அந்த காலத்தில் சிப்பா அதுதான் ஆகஸ்டம்பருடைய தர்மசூத்திரம் சொன்னோம். என்ன ஒருவனுக்கு அந்திம காலத்துல என்ன ஒரு ஸ்திதி உண்டாகிறதோ அவருடைய ஞான ஆச்சார அனுஷ்டானங்கள் எந்த நிலையை அடைகிறதோ அந்த நிலையிலும் அவனுக்கு ஆரம்பத்திலிருந்து நிலையாக கொள்ள வேண்டும். அவன் தன்னுடைய பாலிய வயசெல்லாம் வாலிப வயசெல்லாம் எதா கடைஞ்சிட்டு கழிச்சு சுவாரஸ்யம் இல்லாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்திம காலத்துல நல்ல ஞான அனுஷ்டான வைராக்கிய சம்பந்தனாக ஆனான்னா அவன் ஆரம்பத்திலிருந்து அப்படியே என்பதா திருமால் கணக்கு எழுதுற. ஒருவன் ஆரம்ப ஒரு காலத்தில் தான் ஞான அனுஷ்டான வைராக்கியம் இருந்து போக போக அதெல்லாம் விட்டு எதா கடைஞ்சிட்டு கடைசியில ஆயிட்டாருனாக்க அதுவும் முதல்ல எப்படி விளையாடுறோம்
லீகல் எல்லாம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேல கோட்டை விட்டு போயிருந்தோம். பத்து கிடைக்காது லீக் மேட்ச் மார்ஜின் இருக்கான அந்த சூப்பர் லீக் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் விளையாட்டான ஜெயிச்சு கட்டம் நீயே லீக் எல்லாம் தோத்து போனா கட்டில கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் சொல்லுவாரு. ஆழ்வா என்ன சாதிக்கிறார் அப்படின்னு கேட்டா நாளும் நின்றடு நாம பழமை அவங்க விருந்தினை உடனே மாறும் ஓர் குறை இல்லை மனநக மலமர கழுவி நாளும் நம் திருவுடைய அடிகள் நலம் பெற வணங்கி மாடுவோர் இடத்திலும் மனக்கோடு மாழ்வது நலமே. இந்த பாகு இதுக்கு முன்பாசுரத்துல பெருமாள் கீதையில உபதேசித்ததான ஞானத்தை கொண்டு சம்சார பக்கெல்லாம் பிறந்து அவன் அடைய வேணும்னு சாத்தார். கீதையில பெருமாள் சென்று சாதனை சொல்றதுக்காக எந்த சாதனை சேரும்னு கேட்டா ரெண்டு சாதனை வச்சு புட்டு புட்டு இதுல பக்தி யோகம் பிரபத்தி ரெண்டுடைய ரெண்டுமே இந்த ஒரு ஸ்லோகத்தை ரெண்டுடைய சொரூபம் சொல்லிடுச்சு. ஆழ்வார் சாய்ஸ் கொடுக்கிற போன பாசுரத்தை நான் சொன்னேன் இல்லையா பெருமாள் கீதையில இல்லையா சொன்னதான ஞானம் இருக்கேன் அந்த ஞானத்தை கொண்டு சம்சாரத்தை போக்கிக்கணும்னு சொன்னேன். அந்த ரெண்டுல எது உங்களுக்கு சந்தேகம் வந்தால் ரெண்டையும் சொல்றேன் எது வேணுமோ எடுத்து அவளுக்கு எது இருந்தோ இல்லையா முதல்ல பலனை சொல்லிவிட நாடும் நின்றது நம பழமை அவங்க ஒழுங்கினை உடனே மாறும் சம்சாரத்துக்கு ஹேதுபூதமாகவும் பரம புருஷார்த்த பிராப்திக்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய நம்முடைய அனாதியான மோட்ச விரோதியான பாபங்கள் அத்தனையும் ஒழியும் கொடுவினை மாறும். கொடுவினைதான் கொடியதான பல் வினைகள் கொடியதான வினைகளுக்கு கொடுமையாவது எது பண்ணத்தால் நம்மால முடியும் பண்ணின பேர் ஒரு காலம் நம்மால போக்கிக் கொள்ளவே முடியாது. பாபத்தை பண்றது நம்ம கையில் இருக்கு சுலபம் இந்த பாபத்தை எப்படி போக்கிக்கலாம் பார்த்தா யோகப்படுங்க பிராயத்தான் இருக்கே அனுபவிச்சா அனுபவிச்சா போகும் பிராயத்தம் பண்ணா போகும் பாசனை போகாது அந்த பாபம் மட்டும்தான் போகும் சூரமான அம்சம் மட்டும்தான் பிராயத்தினா போகும் சூக்ம அம்சம் போகாது பெருமாள் காத்து போக்குற நிமிஷம் கொடுவினை மாறும் அங்கொடுவினை மாறும் இல்லையா பழமை அங்கொடுவினை மாறும் இதை எவ்வளவு கொடுவினைகளும் கட் ஆஃப் டேட் என்ன எண்ணிலேருந்து உள்ளது போகும் அப்படின்னு கேட்டா அனாதிகாலமாக உள்ள அங்கொடுவினை மாறும் நம பழமை அங்கு நம பழமை அங்கொடுவினை இல்லையா மாறும் நாளும் நின்று என்ன பயந்தது ஒரு நாள் நம்ம நிம்மதியா இருக்க விட்டதா பிரதி தினமும் நின்று நம்ம ஸ்திரமாக நின்று நம்மை அடும் அடுங்க நம்ம துன்பப்படுத்தி வந்ததானே இல்லையா அனாதியான நம்முடைய பாப்பங்கள் அத்தனையும் ஒழியும் எப்போ உடனே மாதம் நான் அதிகமே உத்தரப்பூர்வ என்னைக்கு இது ஏற்பட்டதோ இந்த ஞான விஷயம் அன்பு தொடங்கி நாளும் நின்றது நாம பலனை அங்கொழுகிறை உடனே மாறும் பிரபந்தனுக்கும் ஸ்ரீபாஷத்து நாலாவது அத்தியாயத்துல சாதிபாஷத்து நாலாவது அத்தியாயத்துல சொல்லப்பட்ட பலமானது பக்தனுக்கும் பிரபந்தனுக்கும் ரெண்டு பேருக்கும் பொது அதனால் அதை சொல்ற இப்போ உபாயத்தோடு பொருள் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மனநக மலமர கழிவு அந்தக்கரணம் இருக்க மனநகம்னா அந்தக்கரணம் அதை மலமர அதில் அசுத்தங்கள் எல்லாம் நீங்கும்படியாக கழுகி நன்றாக சுத்தத்தை அந்தக்கரண சுத்தியை பெற்று எப்படி வரும் மனநக மலமர கழுவுவதற்கு கர்மயோகம் ஞானயோகம் கர்மயோக ஞானயோகங்கள்லாம் இருக்கு அந்தக்கரண சுத்தி மனநக மலமர கழுவி நம் திருவுரை அடிகள் நலங்கடல் நலம் பெற நாளும் வணங்கி நம் திருவுடைய அடிகள் என்ன சிவபக்தியான நம்முடைய சுவாமியான எம்பெருமானுடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை நலங்கடல் நலம் பெற நலம் பெற நாம் பரிபூர்ணமான புருஷார்த்தத்தை அடைவதற்காக அதுக்கு பிராபகமாக இருக்கிற தோஷமற்ற அந்த திருவடிகளை நாளும் வணங்கி நாளும் சொந்தமானது வணங்குதல் அப்படிங்கிறது அது சவணமான கீர்த்த நமஸ்காராத்மகமாக இருக்கக்கூடிய நாடுங்கு சப்தத்துக்கு அசகிருதாவிருத்தமாக ஆப்பிரயாணம் பிரதி தினம் அனுஷ்டிக்க வேண்டியதான பக்தி நாடுங்கு சப்தமானது பக்தி யோகப்பட்டிருக்கு. இது பாருங்க மனநக மலமர கழுவி
நாளும் நம் திருவுடையடிகள் நலங்கள் நலம் பெற வணங்கி வணங்கி, அதாவது இந்த நெருப்பு பிரச்சனையானது இல்ல இதை செய்து அதை பெறுவதுக்கு இல்ல உபாயத்துக்கும் பங்குக்கும் நடுப்புற நெருப்பு மரணக மரமர கழுவி நாளும் நம் திருவுடையடிகள் நலங்கள் நலம் பெற வணங்கி நாளும் என்றதுமே நாளும் என்றது நம்ம பகவே அங்குடுவினை உடனே மாறும். இப்படி பக்தி யோக தனுசித்து பிராப்தி பிரதிபந்தகமாக இருக்கிற சர்வத்தையும் பொக்கிக் கொண்டு பிரதிபந்தக நிவர்த்தியில சதசித்தமா இருக்கிற புருஷார்த்தத்தை அடைவோம். ஓர் குறைவில்லை. எதுக்கு ஒரு குறைவில்லை? நாளும் மனநக மலமர கல்வி நாளும் நம் திருவுடையாக நலன்கள் நலன்கள் வணங்குவதற்கு அதுக்கான ஞான சக்தி இல்லைன்னா இதுக்கு என்ன பண்ணியாகும்? இதுக்கு என்னென்ன வேணும்? முதல்ல மனநல மலமர தழுவணும், அப்புறம் வணங்கணும், இத நாளும் இத யாவத்ராப்தி விளம்பரத்தை பொறுத்து கொண்டு இது செய்யணும். இவையெல்லாம் செய்வதற்கு போதுமான ஞானம் சக்தி விளம்ப சமத்துவம் இவைகள் இல்லாமல் இருந்தாங்க ஓர் குறைகள். அதான் இல்லையா? அதனால ஒண்ணு குறைவில் இருக்கணும். உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அது இல்லாதவர்களுக்கு இந்த குறை நீங்க மாறும் ஓரிடத்திலும் வனக்குழு மாறி உங்களுக்கு அந்திம காலமாக இருந்தாலும் அது அது மாறுவதற்கு மாறும் ஓரிடத்திலும் வனக்குழு மாறும் ஓரிடம் ரெண்டு இடம் நிறைய இடத்துல போய் மாற போறது இல்லை. அதனால மாறும் இடத்துல இருந்தான் ஓர் வனக்குழு இந்த ஓருங்கிறது வனக்கோடமே நாளும் வணங்க வேண்டாம். ஓர் வணக்கு சக்கரத்தாக ஏற்றியாகவும் ஒரு வணக்கம் போதும். ஓர் வனக்கோடு மாழ்வது பலம். பலம் என்ன பலம் என்ன கேட்டா முன்பு சொன்னதை காரணம் இது பலம். ஓர் வனக்கோடு மாழ்வது பலம் எப்போ மாழும் இடத்து மரண கணத்துல கூட மரண திசையிலையும் கூட சக்கிருப்தாக ஒரு ஏகக்கணமாக ஒரு ஏக புத்தி ஆரூடமாக பகவானை சரணமாக ஏற்று அதன் இடத்துல என்னுடைய ரத்தாபரம் உணர்வு அது எப்ப பண்ணா போறோம்? மாறுவிடத்து எத்தனை கணக்கு? ஒரு கணக்கு. அடுத்த கணம் இல்ல உத்தர புத்தியெல்லாம் எது அத்தியந்த சயஸ்கரமானது அப்படின்னு சொன்னா எதுக்கு அப்பவே பண்ணிருக்கோம் இப்பவே பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் எப்பவும் பண்ணலாம் இல்லையா? அதுதான் உத்தம ஸ்தி தான். ஏன்னா எஸ்யாம் அந்த காலே சுத்தம் அந்த சோகத்தை அந்த பாசத்திற்கு முதல் முதல் பத்து பத்துடைய அறிவுகள் தெரிஞ்சுடும் அஞ்சு நேரம் மாதிரி ஒன்னுல மூணுல எட்டு நாளும் என்பது நம் பழகு நேரம் கொடுக்கிற உடனே மாறும் ஓர் குறைவில்லை மனநகமல மரக்கடி நாளும் நம் திருமுறைகளிகள் நலங்கடல் நலம் பெற வணங்கி மாலும் ஓர் இடத்திலும் மனக்கொடு மாறுவது நலம் இந்த ஓருக்கிற சத்துக்கு அன்பிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். மாலும் ஓர் இடத்துல ரெண்டு இடத்தையும் மாறுவோம் தான். அதனால ஓருங்கிறது இடத்துக்கு மாறும் இடத்திலும் ஒரு மனக்கொடு மாறுவது எனக்கு நாளும் வழங்குது சொல்லப்பட்டது அதுக்கு வியாபாரத்தமா ஒருமுறை வழங்கினால் ஏகா பிராமி சிதிஸ்தார்த்த நைனாம் பிராப்திய விமுக்தி சித்ராஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி. நிர்வாணம் அப்படிங்கிற சத்தத்துக்கு என்ன துக்கத்தினுடைய கலப்பே பிரதான சுபைகமான ஸ்திதிக்கு நிர்வாணம் தெரியும். துக்கத்தினுடைய களத்தே அற்றதான நிரவதிகமான சுகத்துக்கு நிர்வாணம் தெரியும். மூணு விதமான சுகம் ஐஸ்வர்யம்னு ஒரு சுகம் கைவல்யம்னு ஆத்ம ஆத்ம பிராப்தம் கைவல்யம்னு ஒரு சுகம் இதுக்கு மேல உள்ள மூன்றாவது சுகம் அடிபட்டதான் நிச்சயத்துக்கு இல்ல பரமாத்ம பிராப்தம் அதுதான் நிர்வாணம். யூஜந்து லோகே பதபூரி பாகாக லோகம் புனானா முனையோ பிஜந்தி ஏஷாங்கிருஷானா வசதி திசாட்சாத்தே கூடம் பரபிரம்ம மனுஷலிங்கம்
நவாஜிபூதி கைவல்ய நிர்வாண சுகானுபூதி பிரிய சுகுத்வ கரு மாதுலேய ஆத்மார்களோ மகா உங்களுக்கு பிரிய சுகுத்து மாதுலேயா குரு விதிக்கிறது உங்களுக்கு சர்வெண்ட் தரணியமாக இருக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டா பிரிய சுகுத்வ கரு மாதுலேயா மாதுலேயா மாமாப்பிள்ள பிரிய சுகுத் மகா பாண்டவர்களான உங்களுக்கு பிரிய சுகுத்வக்கள் மாதுலேயா ஆத்மார்களின் விதிக்கும் குருச்ச கேட்டா அவன் தான் மகத்விபூதி கைவல்ய நிர்வாண சுகானுபூதி எந்த புருஷாத்துலயே அனுபவிக்கப்படுவன் அவன் தான் வெவ்வேறு பெயர்களால வெவ்வேறு ரூபமா ஐஸ்வர்யங்கள் சொன்ன பிராகிருத பதார்த்தங்களுடைய போகம் இந்த பிராகிருத பதார்த்தங்கள்லாம் கூட இவைகளும் பகவான் அந்தர்யாமியாக கொண்ட இவைகளும் பெருமாள் தான் அறியாம அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிக்க வருவாங்க அதுல பரமாத்மா தான் அனுபவிக்கப்படுறான் இவனுடைய அஜ்ஞானம் அதை மறக்க ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கப்படுவோம் யாரு பரமாத்மா தான் தான் அனுபவிக்கப்படுவோம் அவனுக்கு தெரியும் அவரை தான் அனுபவிக்கணும்னு இவனுக்கு தெரியாது இல்லையா கைவல் இன்றி அனுபவிக்கப்படுவோம் யாரு பரமாத்மா தான் ஆனா பரமாத்மாவை தான் அனுபவிக்கணும் இவனுக்கு தான் ஆத்மாவை அனுபவிக்கணும் இவன் நினைச்சு வாசூர்ல பேசிட்டு பரமாத்மா வேற எதுக்கு வராது எல்லா வஸ்துக்களையும் அந்தர்யாமியாக இருந்து எல்லா வஸ்துக்களாகவும் இருந்து எல்லாமே அனுபவிக்கப்படுறவன் அவன் தான் இல்லையா அனுபவிக்கிறவனுடைய ஞான சந்தோஷம் அவன் அனுபவிக்கிறோம் இவனுக்கு தெரியாம இல்லையா ஜட பதார்த்தத்தை அனுபவிக்கிறோம் அதுல ஜட பதார்த்த புத்தியோட இவன் அனுபவிக்கிறான் அதுல அதுல உட்கார்ந்து பெருமாள் தெரியும் இவன் நம்ம தான் அனுபவிக்கிறான் இதுதான் சம்சார சுத்தி தான் பகவானுக்கு நம்ம தெரியும் நம்மளுக்கு பகவான தெரியாது அதனால நிர்வாணம் அப்படிங்கிறது என்ன பரிபூர்ண அனுபவம் இல்லையா திரும்பும் துக்கத்துக்கு பிரசக்தி இல்லாதபடி துக்க துக்க கலப்பற்றதான நிரதிசயமான ஆனந்தம் தான் நிர்வாணம் இங்க இல்லையா இப்ப இந்த பிரகாரத்தை நிர்வாணம் பிரம்ம இங்க பிரம்ம என்ன கேட்கும் கீதையில முதல்ல ஆரோக்கியாயிருக்கு வர பிரம்ம சப்தங்கள் எல்லாம் ஆத்மாவை பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை பிரம்ம சப்தம் முதல்ல ஆரோக்கியாயமானது பக்தியோகத்துக்கு முன்னால அதுக்கான அங்கங்களை உபபாதனம் பண்ற பிரகரணம் இந்த பிரகரணத்தில் உள்ள பிரம்ம சப்தம் இப்ப இதுவே இருந்து ஆரம்பிச்சிருக்கா கீதையில முதல்ல ஆரோக்கியாயங்கள்ல வரக்கூடிய பிரம்ம சப்தம் எதுவும் பகவான குறிச்சார் அவையெல்லாம் பகவானுக்கு பிரகார பூதமாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா பிரகிருதியிலிருந்து வியுக்தமாக அறியப்பட்ட பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் பிரம்ம அப்படின்னு இல்லையா நிர்வாணம் பிரம்ம நிச்சயத்தை துக்க கலப்பட்டதான துகைக தானமாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் என்னோ அதாவது காணாமல் போயிருந்த வசுவை காண்கிறான் தான் கண்டபடாத இந்த வசுவை பயக்கப்பட்டு அதை கண்டப்படுவதுதான் பிராப்தி பிராப்திக்கு பேசிக்கா அவர் அப்படின்னு கேட்டு புக்குகள் எடுத்து வச்சுட்டு அது எங்கேயும் போயிடல அது எங்கேயும் போய் அடையல இல்லையா தேடி தேடி பார்த்து கிடைக்கிறது புக்குக்குள்ளேயே இருக்கிறத பாக்கிறோம் இல்லையா அதுதான் தாய் அடைந்தது ஆத்மா நமக்குள்ளேயே இருக்கு அந்த ஆத்மாவை தெரியல அந்த ஆத்மாவை தேகமும் இந்திரியங்களும் மனசுன்னும் பிராணமும் புத்தியும் பிரமிச்சு அதுக்கு இந்த பிரம்மங்கள் இந்த பிரம்மங்கள்லாம் விலகி ஆத்மாவை உள்ளது உள்ளபடியாக தாங்கிறானே அதுதான் ஒரு வஸ்துவை பற்றி நமக்கு யதார்த்தமான ஞானம் இல்லாதது அந்த வஸ்துவனுடைய வினாசம் அந்த வஸ்துவை பற்றி நமக்கு யதார்த்தமான வஸ்துவனுடைய யதார்த்த ஞான அபிஷயத்துவம் நாசம் வஸ்துவனுடைய யதார்த்த ஞான விஷயத்துவம் பிராப்தி ராஜ்யா பிரம்சா வனே வாசா நட்டா சீதா இல்லையா விஜோஹதா இல்லையா ஈதிருஷீயம் மம அலட்சுமி நிர்பகேதபி பாபம் பாவகம் கிருஷ்ணா காண்டத்து பெருமாளுடைய தனக்கு ஏற்பட்ட
இந்த மிஸ்பார்ச்சின்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா வரிசையாக கொண்டு ராஜ்யா பிரம்சான் பேரிஷ் பிரம்பி ராஜ்யா பிரம்சான் ராஜ்யத்திலிருந்து பிரம்சனா அங்கே ஊர்ல எங்கேயாவது ஒரு குடிசை போட்டு இருக்கிறதுக்கு நம்ம ஊர்ல இருக்கோம் அப்படின்னாலும் ஒரு சந்தோஷத்துக்கான வனே வாசனா இல்லையா ட்ரிவன் டு தி ஃபாரஸ்ட் இல்லையா அறிவு இருக்கப்படியா தெரியும் இந்த காட்டுக்கானும் வந்தோம் இங்கே ஏதோ பதினாலு வருஷம் கட்டம் இல்லாமல் வந்து நல்லா தினாவை தள்ளி முடி போட்டு சாப்பிட்டு இல்லை சந்தோஷமா அங்கே பார்த்து முடிச்சுட்டு போனோம் இல்லாமல் நஷ்டா சீதா சீதா நஷ்டானா என்ன அர்த்தம் எங்க இருக்கான்னு தெரியலைங்க நாகதான் பெருமாள் அப்புறம் போய் சுற்றி ஒரு சத்தியம் பண்ணி மாணவர்கள்லாம் வந்து தேட தெளிப்பு யுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ண போறாரு அந்த நட்டா சீதாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் சீதா அதர்சனதான் கட்டான் அப்போ திஜா திஜந்த பட்சி ஜடாயு இல்லையா பெரிய உடைய சொல்லப்பட்டி அக்னியே எரிச்சு இதனுடைய எரிக்கிற சாமர்த்தியம் கேட்டா எல்லாத்தையும் எரிக்கிற அக்னியையும் என்னுடைய இந்த அலட்சுமியானது எரிச்சு வெப்பமா இருக்கோ நஷ்டா சீதா நஷ்டாங்கிற சப்தத்தை கேட்கணும்னா அப்ப பிரார்த்திக்கு தர்சனம் அதனால பிரம்ம நமக்குள்ளேயே இருந்து நம்மால எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு அறியப்படாது இருந்ததானே நீரதிசய சுகஸ்வரூபமான சுகைகதானமான இந்த ஆத்மாவை இந்த பரிசுத்தமான பிரத்யேக ஆத்மாவை ரித்ததி இருக்கக்கூடிய பரிசுத்தமான ஆத்மஸ்வரூபத்தை காண்கிறான் ஆத்மோகீன காண்கிறான் ஏகா பிராமி சிகிச்சார்த்த நைனாம் பிராப்திய விமுக்தி சித்வா தஸ்மின் அந்தகாலேபி தர்ம நிர்வாணம் இச்சதி ஏகா நித்யாத்ம ஜான பூர்விகோ பாக்கியம் ஏகா நித்யாத்ம ஜான பூர்விகா அசங்க கர்மணி ஸ்திதி சித்ததி லட்சணா பிராமி ஏகாங்கிற சப்தத்துக்கு என்ன வியாக்கியானம் ஏகா நித்யாத்ம ஜான பூர்விகா அசங்க கர்மணி ஸ்திதி சித்ததி லட்சா இதம் பிராமி இந்த மூணு சிலபஸ் சொன்னால இந்த அத்தியாயம் கூட உடனே இது பண்ணியாச்சு பராமர்சித்தாச்சு முதல்ல எப்படி ஆரம்பிச்சது அசோச்சியான் அன்புசோச்சம் பிரஜாவாதாஸ்தாகவே கதாசு நகதாசூச்சனை நபுசோச்சந்தி பண்டிதாக அப்படின்னு ஆரம்பிச்சு அழியக்கூடிய தேகங்கள் அடிபட்டமான ஆத்மா இவர்களை பற்றி அதுக்கப்புறம் நத்தே வாசம் ஜாத்து நாசம் நஸ்வம் நேமே ஜனாதிபாக நதேவன பவிஷ்யாமகா சர்வே வயம் அதப்பரம் அதுக்கப்புறம் நாயமாத்மா கதாச்சி நாயம் பூத்வான் பவிதாச்ச பூஜா இப்படி முதல்ல நித்திய ஜானம் அதாவது நித்திய ஆத்ம ஜானம் அனித்தியமான தேகத்தை காட்டிலும் வேறுபட்டதான் நித்தியமான ஆத்மா அந்த நித்தியமான ஆத்ம ஜானம் அந்த நித்தியமான ஆத்ம ஜான பூர்விக கர்மணி ஸ்திதி அசங்க கர்மணி ஸ்திதி பலாபேட்சை எப்பதானே திருவித தியாகங்களோடு கூடியதானே தனக்கு விதிக்கப்பட்ட சொதர்ம நிஷ்டை அது இந்த அத்தியாயத்தில் நித்யாத்ம ஜான பிராப்தி பூர்வகமாக அது சொல்லப்பட்டது அதிலிருந்து ஏற்பட்ட ஸ்திதியானது
பற்றற்று கர்மாக்களை செய்துட்டே வந்தவர் என்ன பண்றான், அதுக்கப்புறம் இல்லையா அவருக்கு இந்த சிதீலம் இந்த சிதப்பைக்கியத்துவம் ஞான நிஷ்டையது. கர்மயோகத்தை பண்ணிட்டே வரவனுக்கு ஞான நிஷ்டையாகிற அந்த ஆத்ம தரிசனத்துக்குரியதான சிதப்பைக்கியத்தை உண்டாகும். இதுதான் முதல்ல நித்யாத்ம ஞான பூர்விகா அசங்க கர்மணி புத்தி அது சித்தி லட்சா என்று ஆகிற ஏகாத்மிகி. இந்த அத்தியாயம் சங்கிரகித்தாச்சு. நித்யாத்ம ஞான பூர்விகா அசங்க கர்மணி ஸ்திதி சாத்த சிதீ லட்சணாதோஜ லட்சணாதோ ஞான நிஷாதோ ஏதம் ரூபா ஸ்திதி பிராமி ஸ்திதி பிராமீன பிரம்ம பிராபிகா ஸ்திதி பிரம்ம ரூபா ஸ்திதி. இது பிரம்ம ரூபையாத ஸ்திதியா இருந்தா மேல இரண்டாவது மூணாவது அத்தியாயம் வேண்டாம். இயம் பிரம்ம பிராபிகா ஸ்திதி நது பிரம்ம அபீனா ஸ்திதி ஈதிருஹி கர்மணி ஸ்திதி பிராப்தியே இப்படிப்பட்ட இது இது எல்லாம் கடைசி வரலும் அந்திம கணம் வரையிலும் அவன் கர்மயோகம் பண்ணியிருந்தாலும் அவன் ஞானம் அவன் பக்தியோகம் பண்ணா என்ன பண்ணியிருந்தாலும் அவனுக்கு அசங்க கர்மா தனக்கு விதிக்கப்பட்ட ஸ்வதர்மத்தை அவன் பல சங்க ரகிதமாக அனுஷ்டிருந்தான். அதான் இந்த ஸ்திதி. அந்த ஈதிருஷியும் கர்மணி ஸ்திதி இதை ஏகாம் பிராப்திய ந விமுக்கியதி ந விமுக்கியதின் முக்கியதி அப்படின்னாக்க அஜானத்தை அடைக்கிறான். ஜென்மாத்திய யசோன்மயாதி தரத சாத்தே சுவிஜ்யஸ்வரா தேனே பிரம்மசுதாய ஆதிகவையே முக்கியந்தி சூரிய முக்கியந்தி அபங்கு அபங்குறதையோ முடிசாகுமா சேதருவான் ஆழ்வார்களே பாடல சாமி ஒத்துட்டார். பாராக்கு காரணம் சொல்றாங்க பாடலே ஒத்துட்டேன் அர்த்தம். ஆழ்வார்கள்னா ஏன் தேவபெருமாளை பாடலேன்னு கேட்டா தேவபெருமாளுடைய சௌந்தரியத்தை பார்த்தவொடனே வாயில வார்த்தை மூகிச்சு நின்றுட்டாரு. இது சொன்னதான என்ன சார் ஆழ்வார்கள் பாடல சேவருமான பாடலே சாமி ஒத்துட்டார்னு அர்த்தம். அப்பதான் அப்பதான் பாடாவுக்கு காரணம் சொல்லணும். முக்கியந்தினாக அஜானாத்தியாகும் பிராப்பிய நதி முக்கியம் புனா சம்சாரம் நாப்னோது. ஞான சந்தோஷபூர்வகமான அஜானபூர்வகமான சம்சாரத்தை புனா ந ஆப்னோதி. சரி இந்த ஸ்திதி எப்ப உண்டாகும்? அத்தியாம் ஸ்திதே அத்தியாம் ஸ்திதவு அந்திம காலேபி ஸ்தித்வா. இந்த ஸ்திதியிலே அந்திம காலத்திலே அந்திமே வயசு ஸ்தித்வா அந்திமே வயசுன்னு அர்த்தம். 80s 90s கூட அந்தமி அந்திமே வயசு ஸ்தித்வாபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி ரிச்சதினா பிராப்னோதி சித்தா. நிர்வாணமயம் பிரம்ம கச்சதி நிர்வாணமயம் நிர்வாணம் என்னர்த்தம் சுகைகதானம். சுகைகதானம் என்னர்த்தம் ஏகதானம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஸ்வப்ரதியோகி அவகாச அபாவ தன்னுடையதான இருத்தத்துக்கு இடம் கொடுக்காதபடி தானே பூர்ணமாக உன்னை வியாபிப்பதுதான் ஏகதானம். பகவானுக்கு கல்யாணைகதானம் என்னர்த்தம் ஏயப்பத்தினீங்க சமஸ்த கல்யாண குணாத்மகத்துன்னு சொல்லுவோம். கேயப்பத்தினிங்க சமஸ்த கல்யாண குணைக தானத்தும் சொல்லப்படாது. கல்யாண குணைக தானத்தும் சொல்லத்தினாலே ஹேய பிரச்சினைக்கும் ஒன்று கல்யாண குணம் ஒன்றுக்கே இருப்பதமாக இருப்பது என்ன அதுக்கு தத்விதிரிக்தமான ஹேய குணங்களுக்கு இருப்பிடம் அல்லாததுங்கிறது அந்த ஏக சம்பத்தால கிடைக்கும். ஹேய பிரச்சினீகமான கல்யாண குணைக தானத்தும் சொன்னாங்க கல்யாண குணைக தானத்துவம் கல்யாண குண ஏகதானத்துவம் சொன்னோம். ஏகதானத்துவம் நாம தன் பிரத்யோகியானதுக்கு தனக்கு எதிர்த்த தானத்துக்கு தன்னுடைய ஆசிரியத்தை இடம் கூடாதது.
தனக்கு ஆசிரியமா இருக்கிற பதார்த்தத்தை தனக்கு பிரதியோகி பதார்த்தத்துக்கு ஆசிரியமாக விடாது. அதுதான் ஏகதானம். சுகைகதானம் என்னட்டும் அசுகத்துக்கு ஒருபோதும் ஆசிரியமாகாத சுகாட்சியம். கல்யாண ஏகதானம் என்னட்டும் கல்யாணம் அல்லாததுக்கு அமங்கலத்துக்கு ஏகத்துக்கு ஒருபோதும் ஆசிரியமாகாததான கல்யாண ஆசிரியம். ஏகதான சப்தத்துக்கு ஏகதானம் சுகைகதானம் என்னதோ அசுகத்துக்கு ஒருபொழுதும் ஆசிரியமாகாத நிரவதிகமான சுகத்துக்கு மட்டும் ஆசிரியமாக இருக்கக்கூடிய சுகைகதானமான அதான் நிர்வாண சப்தார்த்தம். பிரம்ம சப்தத்துக்கு அர்த்தம் ஆத்மானம் விருச்சதி ஆப்னோதி சர்த்தா ஏகாபிராமி சிதிஷ்டார்த்த உத்தவி சுவாமி எடுத்திருக்க உத்தவி சேர் பயிற்சி சாது கொடுத்தா போதன சுத்தமா ஆபஸ்தம் சுத்தமா ரசி சார்பு ஆபஸ்தம் சுத்தமா இருக்கு நடுப்புற யாரோ உத்தரபுத்தி அதிகாரத்துல ஆபத்தம் சூத்திரம் எடுத்துருக்காரு. இதுல போதாயன சூத்திரம் தர்மசூத்திரம் உத்தமே கேட்டு சாது கிருத்தியா சாது கிருத்தா இத்தியாதி அதான் பிரமாணம் வந்து தர்மசூத்திரம். மாறும் ஒரு மாறும் இடத்திலும் ஒவ்வொரு மனத்தோடு வாழ்வது மாறும் இடம்னாக்க அந்திமே வயசு சேயஸ் சாதனத்தை அனுசரிச்சதுக்கு வயசுன்னு ஒண்ணு இல்லை. எந்த வயசுல இருந்தாலும் இது சோகத்தை சாப்பிடு. ஏவம் ஆத்மயாத்தாத்மியம் யுத்தாத்திய கர்மணஹா தற்பாப்தி சாதனதாம் அஜானதா சரீராத்ம ஜானேன மோஹிதஸ்ய தேனஜ மோகேன யுத்த மோகேன யுத்தா நிவர்த்தஸ்ய மோகாந்தையே நித்யாத்த விழையா சாங்கிய புத்தி தற்பூர்விகாச்ச அசங்க தர்மானுஷ்டான ரூப கர்மயோக விஷயா புத்தி சிதப்பிரஜதா யோக சாதன பூதா திவிதீய அத்தியாயே புரோக்தா ததுக்தம் நித்யாத்மசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கியயோகதீ திவிதீய ஸ்திதீ லக்ஷா புரோக்தா தன்மோகாந்தையே. சொல்லிருக்கேன் இந்த சோகம் பரம சுகமான சோகம். நித்யாத்ம அசங்க கர்ம ஈசா கோச்சரா சாந்தி யோகதீஹி மோகாந்தையே புரோக்தான். இந்த சோகத்துடைய அர்த்தம்னா ஏவமா ஆத்மயாதார்த்தியம் அப்படின்னு ஆரம்பிச்சு திவிதீயே அத்தியாயே புரோக்தாங்கிறவர்களும் பாஷ்யருடைய சீசுக்தி இந்த சோகத்தினுடைய விவரம். இந்த சோகத்தையும் இந்த பாராலையும் இந்த அத்தியாயம் பூரா இந்த இதை மட்டும் பார்த்துட்டு இது வந்து இதுல இருந்து சுவாசமா மூணாவது அத்தியாயத்துக்கு சங்கத்துக்கு வந்துடும். இதுல இருந்து சங்கத்துக்கு வந்துடும்.